நல்லா காமெடி நடிச்சிருக்காரு. ஜாலியா இருந்துச்சு. முழுக்க முழுக்க சிரிச்சுக்கிட்டே படத்தை பார்க்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல, டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நடிப்பு நான் பார்த்ததே இல்லை. சென்னை 6,20,000, அப்புறம் சரோஜாலா வேற லெவல்ல காமெடி, அதுவில தாண்டி வேற லெவல்ல இருக்கு. என்ன பொறுத்தளவு படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. ரஜினி விஜய் அஜித் எல்லாம் வேற ரூட்டு, இவரு தனி ரூட்டு, அதனால இவர் அடிச்சுக்க முடியாது. பொண்ணு கிடைக்கிறது இல்லையா, இந்த போன் கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சின் போர்டு கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு போன் கிடைக்காதான் எல்லாரும் ஏங்குவாங்க. இந்த படம் பார்த்தா நானும் அந்த மாதிரி ஏங்குறேன். அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, லாஸ்ட்ல அந்த எமோஷனாவே கொண்டு போயிருக்கலாம், சொதப்பன மாதிரி இருந்தது. நல்ல காமெடி நடிச்சிருக்காரு. அவர் எப்படி காமெடி பண்ணுறேன், காமெடி நடிச்சிருக்காரு. ரமஞ்சன் கொஞ்ச நேரம் தான் வராரு, பரவாயில்ல காமெடி இருந்துச்சு. சிவா எப்பவுமே ஃபார்ம்ல தான் ப்ரோ இருப்பார், எப்பவுமே அவர் கவுண்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா படத்துலையுமே. சரி, இந்த படத்துல ஒரு படி மேலே தான் பண்ணியிருக்காரு. பொண்ணு கிடைக்குதோ இல்லையா, இந்த ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுக்குது, பேங்க் பேலன்ஸ் போட்டு விடுது. பொண்ணு விட இது இருந்தா நம்மளுக்கு யூஸ் ஆகும் டெய்லி லைஃபுக்கு. அகில உலக சூப்பர் ஸ்டார்னு அவரு நிரூபிக்கிறாரு. உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு. முழுக்க முழுக்க சிரிச்சுக்கிட்டே படத்தை பார்க்கலாம். எனக்கும் இந்த மாதிரி ஒரு சின் போர்டு கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு போன் கிடைக்காதான் எல்லாரும் ஏங்குவாங்க. இந்த படம் பார்த்தா நானும் அந்த மாதிரி ஏங்குறேன். அந்த போன் கிடைச்சா போது பொண்ணு கிடைச்ச மாதிரி, பொண்ணு கிடைச்சா இன்றைக்கி வேண்டாம் சார், அது எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போன் கிடைக்கணும், படத்தை பாருங்க தெரிஞ்சு போய். எல்லாம் நடிப்பு நான் பார்த்ததே இல்லை. சென்னை 6,20,000, அப்புறம் சரோஜாலா வேற லெவலில் காமெடி, அதுவில தாண்டி இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். உண்மையிலே சிவாஸோட ஆஸ்யூஷுவல் காமெடி தான், ஆனால் இதில் ரொம்ப சேஞ்சிங்காக இருக்குது. ஒரு ஃபோனை வச்சு அழகாக காதல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படியெல்லாம் ஒரு ஃபோனால் ஒருத்தருக்கு வாழ்வு வரும், ஒருத்தருக்கு அழிவு வரும், அதை தான் அழகாக காட்டியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. தமிழ் படம் மாதிரியே இருக்கா? ஆ எஸ் சார், நியூவாக இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு பல பிரச்சனையில் பிரஷர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு காமெடி, ஃபுல் காமெடி மூவி வர்றது ரொம்ப ரேரா போயிடுச்சு. பழைய படம் பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் சார், பாக்யராஜ் சார் படங்கள்லாம் காமெடி ஹீரோவோ அப்படியே காமெடி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை. அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் அதை கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு தரமான அதை ஹீரோ. படம் வந்து குறுக்கோழியில் வந்தால் நிற்காதுங்கிறது ஒரு சிறந்த கதை. உழைச்சி எல்லோரும் உழைச்சி சாப்பிடணுங்கிற சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, லாஸ்ட்டில் அந்த எமோஷனாகவே கொண்டு போயிருக்கலாம். இதெல்லாம் கொண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்தது. பட் அதையுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். கிரிஞ்செலாம் எதுவும் இல்லை ப்ரோ, ஃபுல் ஃபன். சிவா நார்மலாக எப்படி பண்ணுவாரோ, கவுண்டர்ஸ் சூப்பராக கனெக்ட் ஆகுது ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட் டெலிவரி பாய்ஸுக்கெலாம் செம்மையாக கனெக்ட் ஆகும். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் எடுத்து வச்சுருக்காரு. ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சிவா படம்னா ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. எல்லோரும் பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கதை டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், செம்மையாக சிவா சாரோட ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி வந்து செம்மையாக போயிட்டு இருக்கு. நான் கூட இடையில நல்லா போர் அடிக்கிற மாதிரி போகும் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா. ஐயோ காமெடி, ஒரு காமெடி எப்பவுமே கேஷுவலாக இருக்கும். அது எங்கெங்கே தேவை, எந்தெந்த இடத்துல எது தேவையோ அழகாக அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராக இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே அந்த ஃபேமிலியோட ரசிக்கலாம். அழகாக ஒரு ரெண்டு மணி நேரம் போனதே தெரில, டைம் போனதே தெரில, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் சார். எக்ஸாம் எழுதிட்டோம், நல்லா எழுதி இருக்கும்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான். ஓகே சார், தேங்க் யூ சார். எப்படி இருந்துச்சு சார்? எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க சார், எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா, அதே இடத்துல கிளாப்ஸ் வந்ததா? கண்டிப்பாக சார், நன்றி சார். ட்ரோன் சிஸ்டம் பற்றி, இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வந்து எப்படி ட்ரோன் வழியாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் வச்சு எடுத்துருக்காங்க. ஃபோனு யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சேட்டன் கூடாது, அதை ஃபோனை வச்சு தான் அழகாக காட்டியிருக்காங்க. ஃபோனால் ஒருத்தன் வாழ்வு வரும், அழிவு வரும், அதை தான் அழகாக காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அனிமேஷன் போர்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ அனிமேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான். கிளைமேக்ஸில் ரொம்ப ஓவராக காம் ஃபைட்டு இல்லை, ரொம்ப இல்லை, என்ன தேவையோ அதை கண்ணு கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஆ பண்ணியிருக்காங்க சார், கிளைமேக்ஸில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது படம். ஆமாம், மொட்டை ராஜேந்திர சாரே கடைசியில் அதை காமிக்கிறாங்க, கிளைமேக்ஸில் காமிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீனில் தான் வராங்க, மொட்டை ராஜேந்திர சார் நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸ் கேரக்டர் தான் வராங்க. ஆமாம் மெயின், ஆமாம் போன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஐயோ ஏகப்பட்ட சேட்டை இருக்குங்க,
அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போதான் படம் ரிலீஸ் ஆகிடுது, எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். திருட்டுத்தனமாக வந்து செல்லில் பார்க்குறதோ அது பண்ணக்கூடாது. தயவுசெய்து எல்லாம் தியேட்டரில். ஆமாம் ஆமாம், அதான் உண்மை. ஒரு ஃபோனில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், ஆனால் இது மேலும் மேலும் நல்ல நல்ல இன்னும் பெரிய படங்கள் வரணும். அதுக்கு நான் இந்த தம்பின்னு ஒரு அன்பான வாழ்த்துக்கள். ஐயோ ஏதோ ஒன்று, இந்த படம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. உங்கள் ஃபேஸில் நல்ல ஸ்மைல் இருக்கணும் எப்போயுமே, அதை மட்டும் வச்சுங்க. எப்போவுமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஒரு படத்தை வந்துட்டு நம்ம எடுத்து வெளியே வரும்போது நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். மக்களும் சரி, பார்த்துருக்க மக்களும் சரி, படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. நம்ம எல்லாருமே சொல்கிறோம், ஒரு படம் எடுத்துட்டோம் நம்ம வந்து ஓகே. ஏன்னா இது எந்த சுச்சுவேஷன்லேருந்து அவர் எடுத்திருக்காரு நமக்கு தெரியாது. இப்போ ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், டெக்னீஷியன் சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே நம்ம சொல்லலாம். என்ன பொறுத்தளவு படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து தியேட்டர் பாருங்க. ஒரு சென்னை ஐயோ பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கல சார். என்ன இவரோட படங்கள் அடுத்தடுத்து வந்ததுன்னா இவர் மக்கள் அப்படியே சிவான்னு ஒரு தெரியும். ஏன்னா ரொம்ப கேப்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராரா, அதனால கொஞ்சம் மறந்துடும் அவ்வளோதான். கண்டிப்பாக அகில உலக சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் யாருன்னா இவர் மட்டும்தான், சிவா சார் மட்டும்தான். ரஜினி விஜய் அஜித்தெல்லாம் வேற ரூட்டு, இவர் தனி ரூட்டு, அதனால இவர் அடிச்சுக்க முடியாது. பார்க்கலாம் அண்ணங்க, நல்லா சூப்பராக உங்களுக்கு தந்த மாதிரி நல்ல நடிப்பு கொடுத்தாங்க, நல்லா சூப்பராக இருக்கு. ஆமாம் 100% ஒர்க்காகுங்க, எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் நிஜத்தில் இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாதுங்க, அதுதான் பாயிண்ட்டு. சிவா, ஆமாம் சிவா, சிவோட ஆக்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன என்ன பொறுத்தவரை மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. ஓவரால் வந்து படம் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்களா, எந்த சிக்ஸ் பேக்கும் கிடையாது, எந்த ஒரு பெரிய ஸ்டெப்ஸும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், சோறுதான் முக்கியம், சோறுதான் முக்கியம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு நீட்டாக அப்படியே போயிட்டே இருக்கார் தலைவன். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேர் சீன் கிடையாதுன்னு சிவா சாரே சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப வந்து எப்படின்னா பேர்லனாலும் அவங்க செப்பரேட் செப்பரேட்டாக தான் சீன் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நல்லா ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு எப்படி சரி இந்த ஹியூமன் சென்ஸ் நல்லா இருக்குது. சிவா சாருடைய இயக்கம் தான் எனக்கும் அவங்கள ஒரு ரசீன் கூட என்னை நேரில் காட்டல. இல்லை அடுத்த படம் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்கணும்னு என்னுடைய ஆசை. அந்த மாதிரி ஃபோன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் படுற இன்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு துன்பத்தை கட் பண்ணி விட்ருவேன். தட்ஸ் ஆல். சூப்பராக இருக்கு, மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவரும் நல்லா வளரணும். நம்ம சிவா சார் வளர்ந்துட்டாரு, அவரும் வளரணும், உங்கள் சேனலும் வளரணும், நானும் வளரணும். இல்லை காமெடி மிக்சிங்காக இருக்குது, எல்லாமே இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, எல்லாமே இருக்குது, மேக்ஸிமம் காமெடி. ஆமாம் டெஃபினெட்லி ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. எல்லாம் சொல்லுவாங்க ஃபேமிலியாக வந்து பாருங்கன்னு, பட் இதுதான் தரமான ஒரு படம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். சான்ஸே இல்லை. டபுள் மீனிங் இருந்துச்சுன்னா யூ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சென்சாரில். யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, தரமான சென்சார் போட்டு தரமான பார்ட்டி பார்த்து கரெக்டாக சென்சாருக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் சென்சார் போட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஸ்பீடு, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ, பட் அப்புறம் எண்டில் ஃபினிஷ் கரெக்டாக இருக்குது, கொடுத்துருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.